தேங்காய் புளி சட்னி தான் செய்ய போகிறோம். அது வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப குயிக்காக ஒரு செய்கிற ஒரு சட்னி அது. ஸோ ஃபிராக்ஷனல் செகண்டில் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாய், புளி, அப்புறமா தேங்காய் வந்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 5 நிமிஷம் வரணும்னா போதும், 5 நிமிஷம் வரணும்னா போதும். ஸோ இது வந்து நல்லா வந்து வரணும், நல்லா வந்து இது வரணும். கொஞ்ச நேரம் வதங்கிட்டது. ஸோ ஒரு சரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டோம். இது வந்து திக்காக வதங்கினா கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிட்டு திக்காக வதங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுட்டு நல்லா வந்து இது வதக்கி விட்டுலாம். ஒரு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வதங்கினா போதும். அந்த லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகினா போதும், அந்தளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகினா போதும். ஓகே, கலர் வந்து சேஞ்ச் ஆச்சு. கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் புளி சட்னி வந்து திக்காக வந்து ரெடி ஆகிடும். ஸோ கொஞ்ச நேரம் ஆன பிறகு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிங்கன்னா சரி போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகி இட்லி வந்து வெந்துன்னு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இட்லி செக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாது, ஒன்றும் இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணால் இப்போ வந்து வேவலை. ஸோ வெந்துருச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து ஒட்டாது. ஸோ இது ஜஸ்ட் காமிக்கிறதுக்காக நான் வந்து காமிச்சிருக்கேன். நல்லா வந்து இப்படி வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். வந்து மிக்சியில் வந்து போட்டுக்கலாம். எல்லாமே மிக்சியில் வந்து நம்ம வந்து போட்டுக்கோ. இது வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிக்கலாம். நல்லா சட்னி வந்து அரைச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சிக்கலாம். எப்படி தாளிக்குதுன்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி இதில் வந்து தாளிக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காகவும் ஆகிடும், வந்து காயிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ ஆயில் கொஞ்சம் போடலாம். ஆயில் வந்து நல்லா காயட்டும். ஸோ நம்ம வந்து தேங்காய் வந்து அதிகமாக போட்டுக்கிற பாசி அதில் வந்து ஆயில் கண்டென்ட் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடுகு வந்து போட்டுட்டோம். கடுகு வந்து நல்லா வந்து பொறிட்டோம். பொறிஞ்ச பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து இந்த கருவேப்பிலை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது போட்டுக்கலாம். ஸோ சூப்பரான சுவையான தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு, தேங்காய் புளி சட்னி. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஃபார் ஐஸ்வரி. ராகி இட்லி, வடை, அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஸோ தேங்காய் புளி சட்னி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸோ பட்டாணி மசாலா கிரேவி. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஸோ இதுதான். ஸோ ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். தேங்க்யூ.